எம்பெருமானின் துணை வேண்டி கேபிட்டல் தரிசனமூடாக உங்களை இட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் ஒரு அழகான பொன்மொழி உனக்கு அடுத்தவர்கள் என்ன செய்யக்கூடாது என்று எண்ணுகிறாயோ அதனை நீ அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடாது நாங்கள் எல்லோரும் என்ன இணைப்போம் சும்மா போகிறவன் வந்து கொட்டனால நாலு அடி அடிக்கக்கூடாதன் நினைப்போம் அதுதான் எல்லாமே நினைக்கிறது உண்டு போகிறவன் பாரவன் எல்லாம் அடிச்சுட்டு போகக்கூடாது இது என்ன கோயில் மூலமே அங்கே கொண்டு இருக்கு நெடுக்க போகிறவன் பாரவன் முழுக்க காதைப்பத்தி போட்டுட்டு போவான் பிறந்தது அது அப்போது இப்படியாக இல்லாமல் அடுத்தவன் அடித்தால் எங்களுக்கு எவ்வளவு நோ நோவுதோ எனவே அடுத்தவன் அடிய விரும்பாத நீ ஏன் அடுத்தவனை துன்புறுத்துகிறாய் உனக்கு அவன் செய்வதை விரும்பாத நீ நீ செய்வதை அவனுக்கு இது பண்ணுறபோது அவனுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு உனக்கு அவன் ஐந்து அடி அடித்தால் உனக்கு உணவுகிறதல்லவா அதை நீ விரும்ப மாட்டாய் ஆனால் அவனுக்கு பத்து அடி அடிக்கணுமென்று நிற்கிறேன் இது சரியோ இல்லை அப்போ உனக்கு எது அடுத்தவன் செய்வது தீய தீ தீங்கன்னு நிற்கிறாயோ அந்த தீங்கை அடுத்தவனுக்கு நீ செய்யாதே இன்றைக்கு பலர் இதை உணராதபடியாகத்தான் உலகமே பேக்குணத்திலே ஆடிக்கொண்டிருக்கு இன்றைக்கு உலகத்தில் எல்லாம் பொருளை சேர்த்து சேர்த்து படி என்று படித்து முழு பேரும் பேயனை போய் நிற்கிறான் பெரிய பெரிய வெள்ளரசுகள் எல்லாம் பேய்கோளம் கொண்டு நிற்கி படிப்பு வேறு அவன் செய்கிற அட்டகாசம் வேறு நீ ஒரு நாட்டுக்கு அடிக்கிறாண்ட அவன் திருப்பி அடிப்பந்தானே அடிப்பதென்பது யுத்தம் என்பது ஒரு தீர்வாக முடியாது அன்பே சிவம் எங்களுடைய அந்த அன்பே சிவம் என்கின்ற அந்த கொள்கையை உலகம் முழுவதும் எப்போ கடைபிடிக்கத் தொடங்குகிறதோ தான் உலகம் அமைதியாக இருக்கு இதுதான் சொல்லப்பட்டது மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் உலகமெல்லாம் எங்களுடைய சைவ நீதியானது விளங்குகின்ற போதுதான் உலகம் அமைதி பூங்காவாக மாறும் இல்லாவிட்டால் உலகிலே அமைதி ஏற்படாஸ் எனவே தான் அந்த காலம் அப்படியே அடிவட்டு அடிவட்டு எல்லாம் இந்த குத்துப்பாட்டு எல்லாம் இப்படி கொரோனா வந்து எல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்து கடைசி கட்டத்தில் இந்த எங்களுடைய தத்துவத்தை உலகமே உணரும் சண்டைப்படுவதில் அர்த்தமில்லை அன்புதான் முக்கியமான வழி என்பதை அன்பே சிவம் என்பதை உணர்ந்து சைவநீதியை கடைப்பிடிக்க தொடங்குவார்கள் அது வருகின்ற காலம் இந்த உலகம் எல்லாம் யுத்தங்களை எல்லாம் செய்து எல்லாம் அழிந்த நிலை தான் இந்த மானிடவர்க்கம் சிந்திக்கு முதல்வனும் சிந்திக்கார் சிந்தித்தால் மக்கள் அழியார் இப்போ சிந்தனை என்பது உனக்கு ஒருவன் எதனை செய்வது உனக்கு பிடிக்கவில்லையோ நீ அதனை அடுத்தவனுக்கு செய்யாது அதே போல் ஒருவன் உன்னை பேசினா பிடிக்காதுன்ட்டு சொல்லுவான் சில பேர் சொல்லுவான் எனக்கு யாரும் பேசினா பிடிக்காது அப்போ புரிஞ்சுப்பால் பேசினா ஏ அவர் கனேஜமூர்த்தி பேசி பிடிச்சி கையாலும் கூட கூடாண்டு கொடுத்து விட்டானன்ட்டு சொல்லுவான் யார் கனேஜாமூத்தி அவர் அவன் புரிஞ்சுப்பேலான் அப்போ மதிப்பு இல்லாமல் கேட்பான் ஏன் அவர் கதை பேசினது இவனுக்கு பிடிக்கில்லை ஆனால் நீ அடுத்தவர்களை பேசுவது சரியா உனக்கு அடுத்தவர்கள் பேசுவது உனக்கு பிடிக்க இல்லை நீ அடுத்தவர்களை பேசுவது சரியா பிழை அதைத்தான் நீங்கள் சொல்லப்படுகிறது உனக்கு என்னென்ன பிடிக்க இல்லையோ அதை நீ அடுத்தவனுக்கு செய்யாதே அப்போது வீட்டிலேயும் பேருங்கள் சில கணவன்மார் இருக்கிறார்கள் மனைவி பேசினால் பிடிக்காது சில மாதிரி இருக்கிறார்கள் மெனேஜி பேசினா என்ன தூக்கி போட்டு மிதித்தாள என்ன ஒன்றும் கதையாது பே சேர்த்தாரு அது மனேஜி எல்லா இடமும் சொல்லி கொண்டே தெரியும் என்ற அவர் நல்ல அவர் ஏன் நான் என்ன மிதி மிதித்தாலும் ஒன்றுமே கதையாது பாவம் பே சேத்தாது அப்போ அது அடி வாங்கப்பறம் அந்த சுமைதாங்கி அப்போ சில கணவன்மேரி சிரிக்கிற மாரி என்னடா வீட்டில் வந்து பார்த்த மாரி மனுஷன் சொல்லுதான அப்போ எது எது பிடிக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அதை அடுத்தவர்களுக்கு செய்யாதீர்கள் இப்போ கணவன் பேசுகிறது மனைவிக்கு பிடிக்காது சில நேரங்களில் என்ன சொன்னாலும் சில பேருக்கு பிடிக்காது மனைவி பேசுவது சில கணவன் கணவன்மேருக்கு பிடிக்காது அப்போ பிடிக்காதென்றால் நீ பேசுவது மனைவிக்கு பிடிக்காது தானே அப்போ அதே போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை கடைப்பிடிச்சால் உதாரணத்துக்கு பார்த்தா நான் அன்றைக்கு பஸ் ஒன்றில் போய் கொண்டிருந்தேன் அவன் எல்லாரையும் பேசுகிற பேச்சை பார்த்தால் உண்மையில ரோஷன் தான் பெரேஸ் ஒரு வேனில் எங்கே அங்கே இருக்கிற ஐந்தவா அவன் நான் அவர் ஒரு பேர் ஆசிரியர் அது பாவம் பே ஆசிரியர் மாதிரி வேறு ஏன்னா இவனுக்கு தெரிய இல்லை அப்போ இவன் எல்லாரையும் அதில் நின்று பேச்சு அப்புறம் கிழவன் பிடிச்சி சொல்லிச்சுது தம்பி மதிப்பாக கைச்சு படோனா உனக்கு கோபம் வந்துட்டு நீ வயசு வந்தேன்னு நீ எவ்வளோ மதிப்பே கதைக்கணும் மிருங்க முதல் வச்சாலேன்ட்டு சண்டையை போட்டான் அப்போ நீ கதைக்கிறது அடுத்தவனுக்கு எவ்வளவு கோபம் பெறுகிறதோ அதே போல் அடுத்தவன் கதைக்கிறதை நீ தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் பண்ணு அப்போ அது இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது உலகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டுமானால் எங்களை நாங்கள் இணைக்க வேண்டும் அடுத்தவன் எங்களை பேசினால் பிடிக்காது ஒரு பொய் சொன்னால் பிடிக்காது என்பதெல்லாம் எங்களோட குண இயல்பாக இருந்தால் நாங்கள் பொய் சொல்லக்கூடாது நாங்கள் அடுத்தவனோட பிரச்சனைக்கு போகக்கூடாது அடுத்தவனோட சண்டைக்கு போனால் தான் எங்களோட முப்பத்தி ரெண்டு வேளையும் போகும் வண்ட வெல்லு போகணுமென்று நாங்கள் ஆசைப்பட்டால் அவன் அடித்தாலும் எங்கட வெல்லும் போகும் அந்த நியூட்டன் விதி மாரி ஒன்றுக்கு மறுதலையான தாக்கம் இருந்தே தான் தீரும் அப்போ இன்றைக்கு வர பிரச்சனைக்கு இல்லாமல் அதான் காரணம் சும்மா இருக்க மாட்டான் வே வச்சுக்கொண்டு சும்மா போகிறவனை வம்பு கிழக்குறாசு ஜவா என்ன எங்கே போகிற நான் ஜ கடைக்கு போகிறேன் என்ன பெரிய கடை என்ன வேலை செய்கிற அண்டு உத என்ன பெரிய உத்தியோகமே அண்டு அவனை சும்மா கதைக்கிறாரு உத என்ன குடும்பத்துக்கு காரணம் அண்டு சும்மா அவனை வம்புக்கு கிழத்து கதைச்சி அவன் பிற பல்லு பற்றி அடித்து அப்போ இப்படியான வீண் கதைகளை எல்லாம் குறைத்து கொள்ளுங்கள் இந்த மரங்களுக்கு கீழே நின்று கூடி நின்று கதைக்கிறாக்கள் எல்லாம் எல்லாமே நீ தவித்துக்கொள்ளுங்கள் நான் இன்றைக்கு கன இடங்களில் பார்க்குறேன்னா அப்படியே போகிறபோது எல்லாரும் அந்த மரங்கள் ஒரு மரம் அரை மரங்கள் இருந்தால் காணும் மத இலக்கில் இருந்து எல் எல்லாம் காய்ச்சிக்கொண்டு ஒரு சந்தியிலே அப்படியே ஒரு பெரிய மந்தி கூட்டம் மாரி நிற்கிது அப்போ அப்படியெல்லாம் பல கூட்டங்கள் பல பேரெல்லாம் அப்படியே சேர்ந்து நிற்கிற அந்த எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு இடமிடமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறாஸ் அப்போ அப்படி இருக்கிறபோது அந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் ஊர் ஊராக கூட்டம் கூட்டமாக வேலைவெட்டு இல்லாமல் இருந்து கதைக்கின்ற நிலைகள் மாறி நாங்கள் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் அவன் வசதியாக வந்துவிட்டான் அவன் நல்லா வந்துட்டான் அவன் படித்து உயர்ந்து விட்டான் என்று பொறாமப்படாமல் நாங்கள் சந்தியல் நிற்கிற நேரத்தை அரச மரத்துக்கிளை ஆழமரத்துக்குள் நிற்கிற நேரத்தை நாங்கள் எங்களுடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் பாவித்து நாங்கள் முன்னிறங்குவோம் அடுத்தவனுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட வேண்டாம் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுமென்று கேட்டு நாளைய தினம் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்